நாற்பத்தி ஓடாவது படலம் நம் எல்லோருக்கும் மிக தெரிந்த பிரபலமான படலம். எப்படி சொல்லுவது என்று நான் பலவாறு யோசித்த படலம், சொல்ல வேண்டுமா என்று யோசித்த படலம். அப்படி என்னங்க ஒரு படலம் அப்படின்னா, விறகு விற்ற படலம். எப்படி பேச்சுன்னா அதுக்கு என் குருநாதரோ, அது மாதிரி நடிப்புன்னா சிவாஜிங்கிற ஒரு பேரை இலக்கணமாக எழுதி வைத்து விடலாம் என்கின்ற ஒரு அற்புதமான வாசகத்திற்கு உரியவர். இனி அப்படி ஒரு நடிப்பு, இனி அப்படி ஒரு வசனம், இனி அப்படி ஒரு தோற்றம். நிஜமாவே சிவபெருமான் இப்படித்தான் இருந்தாரோ, நிஜமாவே கர்ணன் இப்படித்தான் இருந்தானோ, நிஜமாவே வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படித்தான் இருந்தானோ, அப்பர் உண்மையிலேயே இப்படித்தான் கைலைக்கு சென்றிருப்பாரோ என்று நம்மை நம்ப வைத்த நடிப்பு, அற்புதமான நடிப்பு. இருந்தாலும் இது அப்படியே நாம் கடந்துட முடியாது. சினிமாவில் பார்த்ததும் நிஜமும் சில சமயங்களில் சற்று வேறுபடும். அது மாதிரி இந்த வரகுண பாண்டியனுடைய ஆட்சியிலே தான் இதுவுமே நடக்குது. வரகுண பாண்டியனுடைய ஆட்சியிலே வடநாட்டிலே இருந்து வந்து ஏமநாத பாகவதர், அவர் உருவம் என்ன, இந்த தோற்றம் என்ன, ஒரு நாள் போதுமானா அவர் பாடினார். என்னத்தையெல்லாம் பாட நான் பாடுவேன்லாம் நான் நினச்சிடாதீங்க. வேணும்னா டிவி பொட்டி கொண்டு வந்து வச்சு வேணும்னா போட்டு காட்டிடலாம், இப்படித்தான் இருந்தது அப்படின்னு. பாண்டியனுடைய சபைக்கு வந்த அந்த ஏமநாத பாகவதர் தன்னுடைய திறமையெல்லாம் காட்டினர். பாண்டியன் வெகுவாக பரிசு கொடுத்தான். மற்றவர்கள் பரிசை பெற்று செல்லுவார்கள், ஏமநாத பாகவதற்கு அன்னைக்கு ஏதோ 7:30 கொஞ்சம் அப்படி பிடிச்சிச்சு. பரிசை வாங்கின அவர் சொன்னாரு, எம் பாட்டிற்கு இணை உலகில் யாருமே இல்லை. பாண்டியன் ஒத்துவிட்டார், ஆமா சுவாமி கிடையவே கிடையாது, எங்க நாட்டிலையும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது, நீர் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, யாமே சொல்லுவோம் எம் பாட்டிற்கு இணை உலகில் எவனும் கிடையாது. எங்கே, நான் இங்கேயே தங்கி இருக்கிறேன், முடிந்தால் உன் நாட்டில் எவனையாவது வந்து எனக்கு எதிர்பாட்டு பாட சொல்லுங்க. நான் தான் இல்லைன்ட்டனே மறுபடியும் ஏயா என்னை வலிய சண்டைக்கு கூப்பிடுற. அப்போது பாண்டிய நாட்டில் பாடகர்கள் கலைஞர்கள் யாருமே இல்லை என்று சாசனம் எழுதி கொடு. பாண்டியன் சொன்னான், அது நடக்காது. கலைகள் ஆயக்கலைகள் 64 ஏய உணர்ந்த எம் பெருமான் ஆட்சி செய்த இந்நகரத்தில் எந்த கலைஞனும் இல்லை என்று சொல்லுவதற்கு எமக்கு வாய் வரவில்லை. யாரோ ஒருவர் வருவர், நீர் ஏன் கவலைப்படுகிறீர், சௌகரியமா போய் தங்கும், உமக்கு போட்டி போட ஆள் தானே வேணும், நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இவர் அனுப்பிச்சுட்டார், மந்திரி எல்லாம் கூப்பிட்டு கேட்டார், போட்டி போடுறதுக்கு யாரையாவது அனுப்பணும், நல்ல சங்கீதத்தில் உயர்ந்து 7 கட்டை 8 கட்டை 10 கட்டைன்னு என்னென்ன கட்டையில எல்லாம் பாடுவாங்களோ அத்தனை ஆளையும் பிடிச்சி கூட்டியா எல்லாத்தையும் பிடிச்சி அனுப்பிடுனார். அவர் சொன்னார், இவர் ஊருக்குள்ளே வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே பாடுறவங்கெல்லாம் மூட்டையை கட்டிட்டு வெளியூர் போயிட்டாங்க. ஏன், இந்த ஆள் போகிற ஊரில் எல்லாம் இப்படித்தான் வம்பு எடுத்துட்டு வருவான்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நாட்டில் யாருமே பாடகர்களே இல்லை. அப்புறம் காலையில் நான் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணும்போது ஒரு அருமையான தேவ கானம் கேட்டதே, பாடகர்களே நாட்டில் இல்லைங்கிறீங்களே, ஓ அது இந்த பானபத்திரம் பாடிட்டு இருந்திருப்பான். பானபத்திரன்னா நல்லா தான் பாடினார், அருமையாக பாடினார். காலையில் நான் கோவிலில் கேட்டேன், அதில் ஒருத்த மந்திரி சொன்னார், அது கோவிலில் கொஞ்சம் எதிரலைகள் அதிகமாக இருப்பதனால் இனிமையாக தெரிந்திருக்கும்ண்ணா. அவர் கோவிலில் பாடுறவர், அவருக்கு சொரம் தெரியுமா, ஜதி தெரியுமா, ஒன்றும் தெரியல, ராகம் தெரியுமா, தாளம் தெரியுமான்னு தெரியல, நம்ம கையில் சிக்கினதை அந்த ஆள் தான் பிடிச்சி கூட்டியா முதல்ல. அவர் நேராக அங்கேருந்து போனார், பானபத்திரா உன்னை மன்னர் அழைக்கிறாருன்னு அவர் விறுவிறுன்னு வந்தார். அவர் அன்றாட பெருமானுக்கு பாடி தொண்டு செய்பவர். அவர் வந்தார், பெருமானே அழைத்தீர்கள் ஆட்டினார், ஆமாம் ஆமாம், அந்த ஏமநாத பாகவதர் சண்டைக்கு ஆளை கூப்பிட்றார், நீ போ, நான் எனக்கு ஒன்றுமே தெரியாதே, எனக்கு பெருமானை தவிர எதையும் நான் அறிய மாட்டேன், நீ நல்லா தாயா பாடுற நான் நல்லா பாடுறேன்னு நீ சொல்லக்கூடாது, கேட்குற நாங்கள் சொல்லணும் நீ நல்லா பாடுறேன்னு, அதனால் நாங்கள் சொல்கிறோம் நீ நல்லா தான் பாடுற, நீ போ. சொக்கநாதர் இருக்கும்போது உனக்கு என்னையா கவலை, உனக்கு ரொம்ப பயமாக இருந்தால் போய் நம்ம ஆளை ஒரு கும்பிடு போட்டுட்டு போ, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். இவர் நேராக கோயிலுக்கு போனார், பெருமான் கிட்ட சொன்னார், பெருமானே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நினைவு தெரிஞ்ச நான் முதலாக உன்னைத்தான் பாடுறேன்,
எனக்கு ராகம் எது தாளம் எது ஸ்வரம் எது எதுவுமே நான் அறியாதவன். என்ன போய் பாகவதரோட போட்டி போட சொன்னால் இது நடக்குமா சுவாமி? நான் போட்டிக்கு போயிடுறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் வெற்றியை நீ தான் கொடுக்கணும். தோத்து போனான்ற பேர் உனக்கு வரக்கூடாது. நான் வாங்கிக்கலாம், உனக்கு வாங்கலாமா? நீ யாரு? நீ கருணை கடல், வெற்றியையே உன் திருவுருவமாக கொண்டவன். உன் வாழ்க்கையில் தோல்விங்கிறதே உனக்கு கிடையாது சுவாமி, அதனால் என்னை நீ தான் காப்பாற்றணும். உன்னை விட்டா நான் யார், நான் எங்கே போகிறது? என்னை கொஞ்சம் தயவுசெய்து நாளை காலையில் காப்பாற்றிரு பெருமானேன்னு பெருமான்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுதவர் போயிட்டார். சுவாமி பார்த்தார், சரி நம்பால நம்மளே காப்பாற்றிடுவோம்னு முடிவு பண்ணி கைலாசத்திலேருந்து நேராக விறகு வெட்டுறவனாக கிளம்புனார். ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டில் போய் நாலு குச்சி வெட்டினார், நாலே குச்சி தான் வெட்டினார். அந்த நாலு குச்சியை கட்ட முடியாமல் கட்டி அதை தூக்கி தள்ளையில் வச்சுட்டார். மதுரை வீதி முழுக்க வர்றார், விறகு வாங்கலையோ விறகு. ஒருத்தி சொன்னா, அப்பா இப்போ தான் விறகு வாங்கணும்னு ரொம்ப தேடி தேடி வந்தேன், விறகுக்கார வாசலுக்கே வந்துட்டான். இப்படிலாம் வரமாட்டானே விறகுக்காரன், இவன் ஏதோ புது விறகுக்காரனாக இருக்கிறேன். ஏ தம்பி இங்கே வா. அவர் வந்த உடனே இப்படி நிமிந்து பார்த்து இப்படி குனிஞ்சு வந்தாரா, நிமிந்து பார்த்தா கிழவனாக இருக்கிறார், இன்னும் தூரமாக இருந்து பார்த்தா இளமையாக தெரிகிறார். அப்படித்தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பலகாலமாக வயசாயிடுச்சு. ஓ ஆமாம், கிட்ட பார்த்தா தான் தெரியுது நீ ரொம்ப கிழவனாக தான் இருக்க. இந்த தள்ளாத வயசில் இப்படி விறகு விற்கிறியே, ஏன் உனக்கு குடும்பம் குழந்தை குட்டி அதெல்லாம் இருக்குது தாய், எல்லாம் நல்லா தான் இருக்குது. என் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கிறா, ஒருத்தி ஒருத்தி தான் அப்படி தான் சொல்லணும், நிறையெல்லாம் சொல்லக்கூடாது. பேசாமல் அவளுக்கு தர்ம சம்பர்த்தனி அன்னபூரணின்னு எல்லாம் பேரு, ஆனால் நம்மளை மட்டும் கவனிக்கவே மாட்டாள். நம்ம மூத்த பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மரத்து மேலே மலை மேலே அங்கே இங்கே ஆத்தங்கிற குளத்தங்கிற நம்ம மூத்த பையன் ஆறு குளமெல்லாம் பார்த்து உட்காந்துருவான். அவனுக்கு கொஞ்சம் மகோதர நோய், அவனுக்கு ரொம்ப அப்படி ஓடிடு எல்லாம் கஷ்டம். நடுவில் ரெண்டு பசங்க இருக்கிறானுங்க, அந்த ரெண்டு பசங்களும் எப்பயோ ஊட்ட விட்டு போயிட்டதுனால அவங்கள ரேஷன் கார்டில் கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. கடைசி பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ரொம்ப சுட்டி பையன், பாரு பொல்லா பையன், கலப்பு மனம் பண்ணிட்டு போயிட்டான். ஏதாவது கேட்டால் போய் மலை மேலே உட்காந்துக்குவான். இந்த வயசான காலத்தில் என்னால் ஏறி இறங்க முடியுமா? ஏதோ அதுங்கள்லாம் நம்மளுக்கு கஞ்சி ஊற்றுன்னு பார்த்தா அதுங்களுக்கு நம்ம தான் கஞ்சி ஊற்றுற தலையெழுத்தா இந்த பெருமான் நம்மளை படைச்சுட்டார். என்ன பண்ணுறது, ஏதோ இந்த விறகெல்லாம் விற்று தான் நான் பழப்பு நடத்துகிறேன். உங்க கதை எனக்கு என்னத்துக்குப்பா, நான் அடுப்பு முட்டணும் விறகு கொடுனார், விறகு தானே வாங்கிக்க. அப்படியே கொடுக்குறியா? நான் கொடுப்பேன், ஆனால் வாங்குற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? என்ன சொல்லிட போற நீ, இந்த நாலு குச்சியை வச்சுக்கிட்டு வாங்கறதுக்கு தகுதி இருக்குதாட்டின? ஒரு விறகு 10,000 பொண்ணுன்னு அவ சொன்னான். அப்படி ஒரு பொற்காசை நான் பார்த்தது கூட கிடையாது. அவன் ஏதோ ரெண்டு கால அரிசி கொடு மூணு கால நெல் கொடுன்னு காட்டு வாங்கிட்டு போவான், நீ என்னமோ நாலு குச்சியை வச்சுக்கிட்டு 10,000 பொண்ணுங்கிற, இதை நீ விற்கதான் கொண்டு வந்தியாட்டினர். அப்ப விற்க கொண்டு வரலன்னு தெரியுது இல்ல, கிளம்பு நீ. நீ சொல்கிற விலைக்கெல்லாம் இந்த ஊரில் யாரும் வாங்க மாட்டாங்க, என்கிட்ட யாரும் வாங்க வேண்டாம், நான் யாருக்கும் கொடுக்கறதுக்கு வரல. நீ எதுக்கு தான் வந்த? நான் எதுக்கோ வந்தேன், உனக்கு வேலை இல்லை இல்லை, நீ கிளம்பு. அப்புறம் எதுக்குடா விறகு வாங்கலையா விறகுன்னு கூவிக்கிட்டே வர்றேன்னார். அது யாருக்கோ கூவுறேன், உனக்கு இல்லை, நீ கிளம்பு. நீ ரொம்ப திமிர் பிடிச்சவனாக தான் இருக்கிற, அதனால தான் இந்த வயசான காலத்தில் கூட உன்னை கடவுள் இவ்வளோ கஷ்டப்பட வச்சிருக்கிறார். ஆமாம், இந்த அம்மா ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறா, என்னை மட்டும் கஷ்டப்பட வச்சிட்டார், கண்டுபிடிச்சிட்டேன் நீ போமா. அவர்னே சொன்னா, சத்தியமா சொல்ற, எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இந்த விறகு நீ விற்கவே மாட்ட. போ, பத்தினி பெண் சாபம், கடைசி வரைக்கும் அந்த விறக சுவாமி விற்கவே இல்லை, தூக்கிக்கிட்டேதான் வந்தார். அங்கங்க இந்த பாகவதருடைய சிஷ்யாலாம் அவருக்கு சேவகம் எல்லாம் பண்ணிட்டு இந்த திண்ணையில வந்து உட்கார்ந்தவர், யாரும் பாடுவதற்கு அறிய அற்புதமான பண், அந்த காலத்துல ராகம் இல்லை பண், இந்த பண்ணில் இருந்து வந்தவை தான் ராகம். இன்னைக்கும் கர்நாடக சங்கீதம் பாடுறவங்களுக்கும் இந்த தமிழ் இசையை பாடுபவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்குது. யா இந்த ராகத்திலிருந்து பிறந்தது பண்ணா, பண்ணில் இருந்து பிறந்தது ராகமா என்று மனசாட்சியை தொட்டு சொன்னா, பண்ணில் இருந்து பிறந்தவை தான் ராகங்கள். திருஞான சம்பந்தர் பாடியது பண், காந்தார பண்ணை அடிக்கடி பயன்படுத்தி பாடியிருப்பவர் திருஞான சம்பந்தர். ஒவ்வொரு பண்ணும் பின்னாளில் ராகமாக மாறி வந்தது. இறைவன் அறிந்தது பண், இறைவன் பாடியதும் பண். அப்போ பழமையானது பண், சாதாரி பண் என்கின்ற ஒரு அற்புதமான பண், பூலோகத்தில் பயன்படுத்தாத பண்ணை பயன்படுத்தி
விறகு வெட்டியாக வந்த பெருமான் பாடுகின்றார். உள்ளே இருந்த ஏமநாதன் அந்த பாட்டை கேட்டுவிட்டு அவர் பாட்டு முடிந்த உடனே வெளியில வந்தார். நம்ம பாலையாவை அப்படியே அந்த இடத்துல அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். நான் திருவிளையாடல் புராணம் தோம்பில்லியில் உட்காந்து சபையில் கதையில் சொன்னால் கூட கண்ணுக்கு முன்னாடி திரையில் ஓடுறது அவர் தானே. என்ன அதில் சிவாஜியை இளமையாக கட்டியிருப்பாங்க, கிழவனாக காட்டக்கூடாதுன்றதுனால இளமையாக கட்டியிருப்பாங்க. அவர் கொஞ்சம் கிழவனாக வந்தார் கதையில், அதுதான் நிஜம். அவர் வந்து உட்கார்ந்த உடனே மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படியே பார்த்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இங்கே ஒரு தேவகானம் கேட்டதே, அந்த தேவகானத்தை இசைத்தவர் யார்? இந்த கிழவனார் சொன்னார், தேவ கானமா? சும்மா நான் தான் சாமி கத்திக்கிட்டே இருந்தேன். கத்தினியா? நீயா? ஆனேதான். நீ யார்? நீ? நான் சும்மா அப்படி காடு மேடெல்லாம் விறகெல்லாம் பொறுக்கி விறகு விற்கிறவன். விறகு விற்கிறவனா? சத்தியமாக சொல்லு, நீ தான் பண்ணியா? சத்தியமா நான் தான் பண்ணேன். நான் நம்ப மாட்டேன். உங்கள் அப்பா மேலே சத்தியமாக நான் தாயா பண்ணேன். நம்பியா? இந்த பாட்டு நீ எங்கே யார்கிட்ட கற்றுக்கிட்ட? நீ பாடின பண் இருக்கே, அது என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியுமா? அது பண்ணா? நான் பண்ணா? யார்கிட்ட பாடினா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் சரி கிடையாதா? இந்த விறகு வெட்டி வெட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? அதனால் நம்ம கோவிலில் பாடுற பானபத்திரங்கிட்ட போய் பாட்டு கற்றுக்கிட்டு ஊர் ஊராக போய் பாடி சம்பாதிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஒரு காலத்தில். நானே நம்ம கொஞ்சம் வயசாயிடுச்சு, கழவனாக போயிட்டோமே, அதனால் குரலில் தானாக இந்த அகாரம் கிகாரம் எல்லாம் வந்துருன்னு நம்பிக்கிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி பானபத்திரன்ட்ட போனேன்னா அவரோடனே எனக்கு எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார வச்சு பாட்டு கற்றுக் கொடுத்தாரா? அவர்கிட்ட பாட்டு கற்றுக்கிட்டேன்னா ஒரு 4 மாதம் கழித்து அவர் சொன்னார், தலையீட நீ நின்று சாதகம் பண்ணால் கூட உனக்கு சங்கீதம் சுட்டு போட்டால் கூட உனக்கு வராது, அதனால நீ பாடுறவங்களை தொல்லை பண்ணாத, தயவுசெய்து நீ இங்கேருந்து கிளம்பி போயிருட்டுன்னு என்னை அங்கேருந்து துரத்தி விட்டுட்டார். அப்புறமா நான் வேற வழியில் பழையபடி இதே விறக சுமந்து தான் நம்ம வாழ்க்கையை தள்ளணும்னு முடிவு பண்ணிவிட்டு இதே விறக ஊர் ஊராக சுமந்துட்டுருக்கேன். அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. இது நல்லாவே நான் பாட மாட்டேன், அவர் எங்கள் வாத்தியார் சூப்பராக பாடுவார். யார் பேர் சொன்ன? பானபத்ரா. நாளைக்கு காலையில் நம்மளோட போட்டிக்கு வர்றவர் பேர் என்ன? அதே பானபத்ரன் தான். மூட்டையை கட்டிடு. நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம பையெல்லாம் ஜன்னல் வழியாகவே ஓட ஆரம்பிச்சிட்டான். இவர் சொன்னார், நான் நினைவு தெரிந்த நாள் முதலாய் என் தாயார் எனக்கு சொன்னார், இச்சங்கீதத்தில் உனக்கு நிகர் இவ்வுலகில் இறைவனை தவிர வேறு எவரும் இல்லைன்னு சொன்னேன். என் தாய் சொன்ன வார்த்தையை நான் நிஜம் என்று நம்பி இருமாந்திருந்தேன். ஆனால் இறைவன் உண்டு என்பதையே நான் மறந்து அகங்காரத்தோடு இன்றைக்கு இறைவனே ஆட்சி செய்த பாண்டிய சபையில் நான் பேசிய வார்த்தை தவறு. இதுவரை இவ்வுலகில் எம்மாற்றங்களையும் செய்வதற்கு தகுதி உடைய பாடல்களைத்தான் நான் பாடியிருக்கின்றேனே தவிர, இருக்கின்ற பொருளை நிற்க வைக்கவும், நித்த பொருளை நடக்க வைக்கவும், நடந்த பொருளை கிடக்க வைக்கவும், உயிர்களை உயிராக அப்படியே வைக்க செய்த பாடலை இதுவரை நான் கேட்டதே கிடையாது. நீ பாடிய பண் சாதாரி பண் என்கின்ற அற்புதமான பண், இப்பண்ணை பூலோகத்து மாந்தர்கள் எவருமே அறிவதற்கு வாய்ப்பில்லை. என் தவயோகத்தினால் இப்படி ஒரு பண் இருப்பதை யாம் அறிந்திருக்கின்றோமே தவிர, இப்பண்ணில் எப்படி பாடுவது என்பதை யாம் அறிந்திரவில்லை. இப்பண்ணை பாடிய நீ சாதாரண விறகு வெட்டி என்று ஊரிடம் சொல்லிக்கொள், என்னிடம் சொல்லாதே, நான் நம்ப மாட்டேன். அட சத்தியமா சொல்றேங்க, ஊர் ஊரா தான் இருக்கிறேன், நீ வேணா போய் கேட்டுப்பாரு. நான் இந்த ஊரே கிடையாது, நான் வேற ஊர், வெளியூர். சும்மா இந்த ஊருக்கு வந்தேன், ஏதோ பழப்பு நடத்தலாம்னு வந்தேன், ஏதோ பாட்டு கத்துக்கலாம்னு நினைச்சேன், அவர் பாட்டும் வரலன்னாரு. இந்த பேர் 4 குச்சி தான் ஒடிச்சேன், 4 குச்சியும் விக்கல. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் சத்தியம் செய்து சொல்லுகின்றேன், இது மனிதர்கள் பாடிய கானமே அல்ல. தேவர்களும் தேவ முனிவர்களும் அதிசயிக்கின்ற கானம். நீ என்ன பாடனங்கிற, நீ பாண்டியா? உன் பாட்டை கேட்டு பிரசவிக்க தயாராய் குழியை க
கடந்து வந்த குழந்தை கூட ஒரு வினாடி நின்று போய்விட்டதே. வானத்தில் பறந்த நிழலாய் தெரிந்த பறவைகளும் அப்படியே சித்திர பதுமையாய் மாறிவிட்டதே. எங்கும் யாருக்கும் நிற்காத தென்றல் காற்று கூட ஒரு வினாடி நின்று போய்விட்டதே. காற்றை நிற்க வைத்த குரலுக்கு உரியவன் நீ. நான் இப்போது சொல்லுகிறேன், இவ்வுயிர்கள் அனைத்திற்கும் நிரந்தர ஆதாரமான பிராணவாயுவை தருகின்ற பரமேஸ்வரனை தவிர வேறு எவராலும் இக்கானம் இசைக்க முடியாது. சுவாமி சொன்னார், நம்மால் கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னால் நீ நம்ப மாட்டேங்கிற, நான் உண்மையிலே தான் சொல்கிறேன். அந்த பானபத்திரனை உயர்வானவன் என்று யாம் அறிந்து கொள்ளுவதற்காக ஏதோ சொக்கநாதன் நாடகம் நடத்துகிறான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பொழுது விடிவதற்குள் இத்தேசத்தின் எல்லையை நான் கடந்து விடுகிறேன். என் பாட்டு, நான் கற்ற கலை அனைத்தும் இந்த தேசத்திற்கே அடிமை என்று நான் சாசனம் எழுதி தருகிறேன். இனி எந்த தேசத்திலும் சென்று என்னை எதிர்த்து பாட எவரேனும் உண்டா என்று கேட்க மாட்டேன். ஏன், என் இசைக்கு உரிய நாயகன் இறைவன்தான் என்பதை நான் இன்றைக்கு உணர்ந்து கொண்டேன். இசை ஆணவம் இல்லாதவர்கள் இடத்தில்தான் லயிக்கும் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுகின்ற பெருமான் நிஜரூபம் காட்டினர். யாருக்கும் காட்டாத கோலத்தை அவருக்கு காட்டினர். அவர் சொன்னார், சுவாமி நான் அப்போதே சொன்னேன், இது மானுட கானம் அல்ல. இந்த தேவகானத்தை எனக்காக பாட நீர் தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தீரே. இம்மதுரைக்கு நாயகன் என்று உலகமே உன்னை சொல்லுகிறது. ஆனால் கலைகளின் நாயகனாய் விளங்குகின்ற உம்மை காணுகின்ற வாய்ப்பை தந்த இந்த மதுரை மண்ணை நான் வணங்குகின்றேன். இம்மண்ணிற்கு நான் என்றென்றைக்கும் அடிமையாக வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பாண்டியராஜாவிற்கு பதில் ஓலை கொடுத்துவிட்டு இரவோடு இரவாக பாகவதர் புறப்பட்டார். என்ன நடக்கிறது என்று ஒருவருமே அறியாத காலையில் அமைதியாய் பொழுது விடிந்தது. பானபத்திரர் நேராக போனார், பாண்டிய சபையில் உட்கார்ந்திருந்தார். பாண்டியராஜா கேட்டார், பானபத்திரரே மிகுந்த தைரியத்தோடு வந்திருக்கிறீரே, இரவெல்லாம் நல்ல சாதகம் செய்தீரோ? வீட்டில் பொண்டாட்டி சாதம் பண்ணினா சாப்பிட்டுட்டு நல்ல படுத்து தூங்கிட்டேன் மகாராஜா. யூ, இப்போ அவரை வந்து ஏதோ சுரங்கிரம்னு பாடையிட போறாரியா? எதையாவது பாடுறதுக்கு தயாராக வச்சிருக்கிறியா? அதெல்லாம் சொக்கநாதர் பார்த்துக்குவார்னு ஒரு நம்பிக்கையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். விறுவிறுன்னு வேகமாக வந்த ஒரு காவலாளி சொன்னார், ஹேமநாத பாகவதர் இருந்த அந்த இடத்தில் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. தடி தடியாக சிஷ்யர்கள்லாம் இருந்தாங்களே, ஒருத்தரையுமே காணும். அவர் எல்லாம் நம்ம நாட்டுக்கு அடிமைன்னு ஓலை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எதிர்த்து பேசினது தப்பு. ஏன்னா ஒரு பாட்டை ஏற்கனவே அவர் கேட்டுட்டாராம்மா, அதனால் அவர் பாட்டை இனிமே கடவுள் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் ரேட்னர். அவர் பார்த்தார், நீர் எங்கே போய் பாடினீர்? நானா? நான் எங்கேயுமே போகலையே. நான் நேராக சிவபெருமான்கிட்ட போய் சொன்னேன், வேறு யார்கிட்டையுமே நான் சொல்லலையேட்னர். அப்போ தான் சிவபெருமான் அசரீதியாக ஒழித்தார், வரகுண பாண்டியா, எம் பரமபக்தன் அன்றாடம் என் சந்நிதியில் பாடுபவன், அன்றாடம் என்னிடம் பாடுபவனை எங்காவது நான் தோற்க வைப்பேனா? ஆகவே அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அவனுக்காக யாமே சென்று பாடி பாகவதரை வெற்றி கொண்டு நீ எதிர்பார்த்த ஓலையை உனக்கு பரிசாய் தந்திருக்கிறேன், நீ சௌக்கியமாக இருட்டின 41வது திருவிளையாடலோடு பூர்த்தி செய்கின்ற